Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's TNAU online counseling எப்படி attend பண்ணனும் அதோட demo video தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So step by step நான் explain பண்ணிருக்கேன். So இந்த வீடியோவை நீங்க நிதானமா பார்த்துட்டு counseling attend பண்ண start பண்ணுங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே டிஎன்ஏயூல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி எஸ்எம்எஸ்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மெயிலில் வந்து ஒரு கவுன்சிலிங் லிங்க் இருக்கும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த மெயிலில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா கவுன்சிலிங் கால் லெட்டர் இருக்கும். இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து. இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் நேரடியாக தான் போகணும். அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க நேரடியாக தான் போய் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நேரடியாக தான் போவாங்க. ஆன்லைனில் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணக்கூடியங்க ஆன்லைனில் நீங்கள் கவுன்சிலிங் ஸ்லைடிங் ப்ராசஸ்லாம் முடிப்பீங்க, ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் நேராக தான் போகணும். அப்போ வந்து இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது இருந்தால் மட்டுமே உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது போட்டதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் அது கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்குமே 3000 ரூபீஸ் ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு 1500 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ரிசிப்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்டை வச்சு ரிசிப்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மை அப்ளிகேஷன், ஏற்கனவே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதை தரவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னா ப்ரெஸ் எடிட் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு தடவும் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வந்து நீங்கள் மாற்றணும் எடிட் பண்ணுறீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த டைம் எல்லாமே நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணது சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எடிட் பண்ணியிருக்கீங்க என்ன மாற்றிருக்கீங்களோ அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இதில் ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய காலேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வந்து நீங்கள் எவ்வளவு காலேஜஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கே டிஎன்ஏயூவில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கோ, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும்னு எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்கோ அந்த கவர்மெண்ட் காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்மளுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 1 or 2 or 5 காலேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் எவ்வளோ காலேஜஸ் இருக்கோ அவ்வளோ காலேஜும் ஆட் பண்ணால் லோ கட் ஆஃபில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 காலேஜ் நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். யாரும் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் வந்து கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில், உங்களுக்கு இதில் சீட் வேகண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு காலேஜ் கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்கலன்னா செகண்டாக நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதைத்தான் ஆட்டோமேட்டடாக பார்த்து அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 4 காலேஜ் தான் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா செகண்ட்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணதில் இல்லை, தேர்டும் இல்லை, ஃபோர்த்தும் இல்லை, அவ்வளோதான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ இதே இது நீங்கள் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் எல்லா அஃபிலியேட்டட் காலேஜஸையுமே நீங்கள் உங்களுக்கு விருப்ப த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு 5 காலேஜ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கல அப்படி 6வது என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கேட்கும். 6வதுல நீங்கள் கொடுத்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் இன்னொரு முக்கியமானது என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்வ கவுலாரில், அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் இப்போ ஆன்லைனில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த
24 டு 28 தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவசரத்தனமாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கே எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எதையும் பார்க்காம இந்த ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துருவோம். அதாவது ஒரு சிலர் என்ன மாதிரி நினச்சிருக்கீங்கன்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அந்த வரிசைப்படி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புறோமோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில கிடைக்கும் அப்படின்னு பேஸ் பண்ணிலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த 28 வரைக்கும் திருப்பி நீங்க லாகின் பண்ணி நீங்க உள்ள போய் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்மிட் கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இதை ஃபைனல் சப்மிட்லாம் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு தோணும் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸை மாற்றி போட்டிருக்கலாமோ சேஞ்ச் பண்ணலாமோ அப்படின்னு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அது சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து சேவ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத 28 அல்லது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு வந்து இது கன்ஃபார்மாக இந்த காலேஜஸ் போதும் அப்படின்னு இருந்தால் மட்டுமே நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஸோ 28 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு 28 ஒரு ப்ரியராக 5 வரைக்கும் போகாமல் ஒரு 3 மணிக்கு 3:30 நீங்கள் வந்து சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபைனல் சப்மிட் கொடுத்து நீங்கள் கவுன்சிலிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மார்ச் 2 உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு மார்ச் 2 வந்து தெரியப்படுத்துவாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடியிலையுமே வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியில் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 20,000 பே பண்ணணும். நீங்கள் 20,000 பே பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் இந்த 20,000 பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் நேரடியாக போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ், நீங்கள் காலேஜ் சேஞ்ச் பண்ணணுமா, அது எல்லாமே உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.